கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வாசிப்போம் ஏசாய தீர்க்கதரிசன புஸ்தகம் 43:18. முதினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். ஹாலேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஏனென்றால் அவர் நம்முடைய வாழ்க்கையிலே புதிய காரியத்தை செய்ய விரும்புகிறார். வனாந்திரத்திலே வழியை உண்டாக்குகிறவர், பாலைவனத்திலே ஆறுகளை உண்டாக்குகிற தேவன், அற்புத அடையாளங்களை செய்கிறவர், இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையுடையவர். அவருடைய வல்லமையினாலே சகலத்தையும் சிருஷ்டிக்க முடியும். அப்பேற்பட்ட வல்லமையுள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். நம்முடைய வாழ்க்கையிலே கடந்த காலத்தின் காரியங்களை நாம் நினைக்க வேண்டாமா? ஏனென்றால் பல இழப்புகள், தோல்விகள், நஷ்டங்கள் இவைகளை நினைத்தோம் என்றால் கர்த்தரால் புதிய காரியங்களை செய்ய முடியாது. நம்முடைய வாழ்க்கையிலே பழைய காரியங்களை நினைக்காமல், பூர்வமானவைகளை சிந்திக்காமல் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஏனென்றால் அவர் புதிய காரியத்தை செய்ய விரும்புகிறார். இந்த நாளிலும் பழைய காரியங்களை நினைக்காதபடிக்கு, பழையவைகளை சிந்திக்காதபடிக்கு, இழப்புகளை யோசிக்காதபடிக்கு, நஷ்டங்களை யோசிக்காதபடிக்கு, இழந்து போன காரியங்களை யோசிக்காதபடிக்கு கர்த்தரையே யோசிப்போம். அவர் நம்முடைய வாழ்க்கையில் புதிய காரியத்தை செய்வார், புதிய வேலைகளை ஏற்படுத்துவார், புதிய தொழிலை நமக்கு ஏற்படுத்தி தருவார். நம்முடைய வாழ்க்கையில் இழந்து போன எல்லா நன்மைகளையும் மறுபடியும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையுடையவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருக்கும்போது நம்மை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. ஹாலேலூயா. முந்தின காரியங்களை நினைக்க வேண்டாம், பழைய காரியங்களை மறந்து போய்விடுவோம், புதிய காரியத்தை யோசிப்போம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே புதிய வேலைகளை தருவார். பழைய காரியங்களை மறந்து அவருக்கு பிரியமாய் வாழ்வோம். வனாந்திரத்திலே வழியை உண்டாக்குகிறவர். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே வனாந்திரம் போல ஒரு காரியம் இருக்கலாம், சாபமான வாழ்க்கை போன்று இருக்கலாம். ஆனால் கர்த்தரால் அதை மாற்ற முடியும். வனாந்திரத்திலே வழியை உண்டாக்குகிறவர், பாலைவனத்திலே ஆறுகளை ஓட வைக்கிறவர். அவர் நம்மோடு கூட இருக்கும்போது நம்முடைய தரித்திரமான நிலைமைகளை மாற்ற முடியும். அவர் மாற்றுவார். வனாந்தர வாழ்க்கையை செழிப்பான வாழ்க்கையாக மாற்றுவார். அவாந்தர வெளியை ஆறுகளை உண்டாக்குவார். பாலைவனம் போல இருக்கலாம், என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்து கொண்டு இருக்கலாம். ஆனாலும் அங்கே கர்த்தரால் ஆசீர்வதிக்க முடியும். பழையவைகளை மறக்க வேண்டும், முந்தினவைகளை நினைக்கக்கூடாது. அதையே நினைத்து 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 சோர்ந்து போகக்கூடாது. புதிய காரியங்களை கர்த்தர் செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். அவைகளை நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.